குட்டையா இருக்கீங்களா? உயரமா வளரணும்னு ஆசைப்படுறீங்களா? ஆனா அது எப்படி வளர்றதுன்னு தெரியலையா? இந்த வீடியோல உயரமா வளர்றதுக்கு 8 சிறந்த வழிகள் பார்க்கலாமா அன்புமிகோஸ்? சின்ன வயசா இருக்கும் பொழுது நான் ஆவரேஜ் ஹைட் தான். நல்லா ரொம்ப ஹைட்டாக வரணும்னு ஏகப்பட்ட விஷயங்கள் செஞ்சேன். 18 வயசுக்கு அப்புறம்தான் நான் 10 சென்டிமீட்டர் வளர்ந்தேன். 165 சென்டிமீட்டர்லேருந்து 175 சென்டிமீட்டர். சின்ன வயசில் நான் செஞ்ச அந்த 2 எக்ஸசைஸ் என்னன்றதை முதல் 2 எக்ஸசைஸில் பார்க்கலாம். காலேஜ் போய் 18 வயசுக்கு அப்புறம் நான் 10 சென்டிமீட்டர் வளர்ந்தேன் இல்லையா, அதுக்கு நான் செஞ்ச 2 விஷயங்களை லாஸ்ட்டாக பார்க்கலாம். 7வது 8வது விஷயம், தொங்குங்க. சின்ன வயசில் எங்கள் வீட்டில் உள்ள உத்தரத்தில் டெய்லியும் தொங்குவேன். உத்தரவுனா பழைய காலத்து செட்டிநாடு வீடுகள் இருக்கு இல்லையா, அதில் தூணையும் சுவரையும் இணைக்கிறது தான் ஒரு உத்தரம். மரத்தால் செய்யப்பட்டிருக்கும். அதில் வேகமாக ஓடி வந்து ஜம்ப் பண்ணி உத்தரத்தை பிடிச்சி தொங்குவோம். தொங்குறதுனால என்ன பயன்? தொங்குறப்போ பாடி எலாங்கேட் ஆகும், ஸ்ட்ரெச் ஆகும். ஸ்ட்ரெச் ஆனால் ஹைட்டும் ஆவீங்க. டெய்லியும் தொங்குங்க. ஒரு பாரை பிடிச்சோ எதாவது பிடிச்சி தொங்குங்க. ஒரு 5 நிமிஷம் தொங்குங்க. 2வது விஷயம், ஸ்கிப்பிங் பண்ணுங்க. சின்ன வயசில் நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, டெய்லியும் குளிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்கிப்பிங் பண்ணாமல் குளிக்கிறதே கிடையாது. ஸ்கிப்பிங்லேயும் பல வகைகள் பண்ணுவோம். எப்படின்னா ஃபார்வர்ட் ஜம்பிங், பேக்வர்ட் ஜம்பிங், 1 லெக்கில் ஜம்பிங் பண்ணுறது, அப்புறம் ஜம்பிங் பண்ணிட்டு ஓடுறது, 2 பேர் 2 ஜம்பிங் பண்ணுறது. ஜம்பிங்கில் என்னென்ன வகைகள் இருக்கோ எல்லாத்தையும் ட்ரை பண்ணுங்கள். அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஹையாக ஜம்ப் பண்ணுங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா கிரவுண்ட்லேருந்து மேலே ஹையாக ஜம்ப் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஜம்ப் பண்ணுங்கள். ஜம்ப் பண்ண பண்ண தான் உங்களுக்கு ஹைட்டும் வரும். இந்த 2 விஷயங்கள் தான் சின்ன வயசில் நாங்கள் பண்ணது. இதை பண்ணி பண்ணி தான் பிலோ ஆவரேஜ் ஹைட்லேருந்து ஆவரேஜ் ஹைட்டுக்கு வந்தேன். 3வது விஷயம், ஸ்விம்மிங். இதை நான் இங்கே நெதர்லாண்ட்ஸ் வந்து தான் கற்றுக்கிட்டேன். நெதர்லாண்ட்ஸில் எல்லாருக்குமே ஸ்விம்மிங் தெரியும். ஏன்னா இங்கே நெதர்லாண்ட்ஸில் பெரும்பாலும் தண்ணி தான் நிறையா இருக்கும். இங்கே டச்சுக்காரங்க ஆவரேஜ் ஹைட் எவ்வளோ தெரியுமா? 6 அடி. அதுக்கு அவங்களுடைய ஜெனட்டிக்ஸ் ஒரு காரணமாக இருந்தாலும் அவங்களுடைய லைஃப் ஸ்டைலும் ஒரு காரணம். எல்லாருக்குமே ஸ்விம்மிங் தெரியுமா? ஸ்விம்மிங் ஒரு சூப்பர் எக்ஸசைஸ் ஹைட் ஆகிறதுக்கு. ஏன்னா அது ஒரு ஃபுல் பாடி எக்ஸசைஸ். பாடி நல்லா ஸ்ட்ரெச்சும் ஆகும், நல்லா ஹைட் ஆவாங்க. ஸ்விம்மிங் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக ஸ்விம்மிங் பண்ணுங்கள். 4வது வழி, கூன் போடாதீங்க. கூன் போட்டிங்கன்னா உங்களுடைய நார்மல் ஹைட்லேருந்து ஒரு 2-3 சென்டிமீட்டர் உங்களுக்கு கம்மியாக காட்டும். ஏன் அப்படி காட்டணும்? நல்லா நிமிந்து ஸ்ட்ரெயிட்டாக கெத்தாக நில்லுங்க. நிற்கிறப்ப உங்களுடைய ஹைட்டு தன்னால் நார்மல் ஹைட்டோட ஒரு 2 சென்டிமீட்டர் கூடவே காட்டும். கூன் போடாதீங்க. 5வது விஷயம், கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. எப்போ நீங்கள் மனசளவில் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கீங்களோ உங்களுடைய ஹைட்டும் பெருசாக காட்டும். கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் நம்ம குட்டையாக இருக்கோமோ, எல்லோரும் நம்மளை பார்த்து சிரிப்பாங்களோன்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் இருந்து வச்சுங்களேன், நீங்கள் ஆவரேஜ் ஹைட்டாக இருந்தாலும் அந்த ஹைட்டை விட கம்மியாக தான் தெரிவிங்க. கான்ஃபிடென்ஸும் ஒரு சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர். பயங்கர கான்ஃபிடென்ட்டாக இருங்க. வளர்ந்துட்டுருக்கோம், இனியும் வளருவோம், ஹைட்டாக தான் இருக்கும். அந்த கான்ஃபிடென்ஸ் இருந்தாவே உங்கள் முகத்தில் தெரியும், பாடியிலையும் தெரியும். மனசில் என்ன இருக்கோ அதுதான் பாடியிலையும் தெரியும். பின்னாடியும் வளருவீங்க. கான்ஃபிடென்ட்டாக இருங்க. 6வதாக பார்க்க போகிறது ஒரு எக்ஸசைஸ். நேராக நில்லுங்க. நின்றுட்டு குனிஞ்சு கையை உங்களுடைய கால் கட்ட வரல தொடுங்க. தொட்டுட்டு அதே பாஸ்டரில் உங்களால் எவ்வளோ நேரம் நிற்க முடியுமோ நில்லுங்க. இதுவும் ஒரு பாடி ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் தான். நல்லா லெக் ஸ்ட்ரெச் ஆகும், உங்களுடைய பேக் ஸ்ட்ரெச் ஆகும். இதுவும் ஒரு நல்ல எக்ஸசைஸ் ஹைட் ஆகிறதுக்கு. இதையும் நீங்கள் டெய்லி பண்ணிட்டு வாங்க. மேக்ஸிமம் ஒரு 5 நிமிஷம் பண்ணுங்கள். 7வது விஷயம், நான் காலேஜ் போய் செஞ்ச ஒரு விஷயம். 18 வயசு வரைக்கும் நான் வீட்டில் தான் இருந்தேன். வீட்டிலேருந்தே ஸ்கூல் போயிட்டு வருவேன். வீட்டில் நான் காய்கறிகளை தொட்டதே கிடையாது, ஒழுங்காக சாப்பிட்டதே கிடையாது. ஆனால் காலேஜ் போயிட்டு ஹாஸ்டல் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் அங்கே போடுற எவ்வளோ கேவலமாக சாப்பாடு இருந்தாலும் நல்லா சாப்பிடுவேன். ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்து ஆச்சரியப்படுவாங்க, என்னடி வீட்டில் அவ்வளோ டேஸ்ட்டாக பண்ணுறாங்க, அதை சாப்பிட மாட்டேன். இங்கே காலேஜ் ஹாஸ்டலில் இவ்வளோ கேவலமாக பண்ணுறாங்க, அதை இப்படி கட்டுக்கட்டுன்னு கட்டுறியடான்னு ஆச்சரியப்படுவாங்க. அங்கே போய் எல்லா காய்கறிகள், எல்லா பழங்கள், எல்லா விதமான சாப்பாடும் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் எனக்கு எல்லா சத்தும் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. ப்ரோட்டீன், வைட்டமின், மினரல்ஸு,
பாடிக்கு க்ரோ ஆகிறதுக்கு என்னெல்லாம் தேவையோ எனக்கு எல்லாமே கிடைச்சிது. அது ஒரு முக்கியமான ரீசன். உங்களுடைய டயட்டில் எல்லாமே சேர்த்துக்கோங்க, காய்கறிகள், பழங்கள், பால், நட்ஸை, தால், வீட்டை, இப்படி எல்லாமே சேர்த்தா தான் உங்களுக்கு எல்லா சத்தும் கிடைக்கும். ப்ரோட்டீன் மெயினாக வேணும். ப்ரோட்டீனுக்கு எக்கு சாப்பிடுங்க, நான்வெஜ் இருந்தால் நான்வெஜ் சாப்பிடுங்க, சாப்பிடுவீங்கன்னா. எட்டாவது விஷயம், நான் வீட்டில் இருந்த வரைக்கும் ஜிம் பக்கம் போனதே கிடையாது. காலேஜ் போனதுக்கப்புறம், ஹாஸ்டலில் சேர்ந்ததுக்கப்புறம் தான் ஹாஸ்டலில் உள்ள ஜிம் போக ஆரம்பித்தேன். ஜிம்மில் போய் புல்லப்ஸ், சின்னப்ஸ், வெயிட் தூக்குறது, இந்த மாதிரி டெய்லியும் எக்ஸசைஸ் பண்ணுவேன். அதில் முக்கியமாக புல்லப்ஸ் அண்ட் சின்னப்ஸ், அந்த ரெண்டும் பாடியை புல் பண்ணுறப்ப தான் ஹைட் நல்லா கிடைச்சிது. அதே மாதிரி நல்லா எக்ஸசைஸ் பண்ணி பாடியை ஸ்லிம்மாக வச்சுருந்தனால, நார்மலாக பாடி இருந்தால் கூட ஸ்லிம்மாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஹைட்டாகவே காட்டும். அதுவே குண்டாக இருந்தோம் வச்சுங்களேன், எவ்வளோ ஹைட்டாக இருந்தாலும் கொஞ்சம் ஹைட் கம்மியாக தான் காட்டும். ஸ்லிம்மாக இருங்க, நல்லா வெயிட் தூக்குங்க, அதே சமயத்தில் புல்லப்ஸ் அண்ட் சின்னப்ஸ் டெய்லியும் பண்ணுங்கள். ஜிம் போய் ரெகுலராக ஒர்க் அவுட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஹைட்டும் கூடும். நம்மால் ஒருத்தர் சொன்னார், நான் குட்டையாக இருக்கேன்னு என்னைய மூணு பொண்ணுங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க சார், என்ன பண்ணுறதுன்னு கேட்டார். தொங்குங்க என்ன, என்னை பல்லார்னு அரைஞ்சிட்டார். ஐயா நான் குட்டையாக தான் இருக்கேன், என்னமோ குடியே மூழ்கி போன மாதிரி கயிறில் மாட்டி தொங்க சொல்கிற அப்படின்னார். உங்களுக்கு எவ்வளோ உயரம் வளரணும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் அன்பு அமிகோஸ்.